இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஆடி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த மாதத்தில் அதாவது ரொம்ப அவசியம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மேசராசி தான். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை சற்று குறையும் மாதம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறது, ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது, கோபத்தை தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு செஞ்ச விஷயங்கள், அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களால் பல இழப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி நல்லதொரு படிப்பு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம், வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு தட்டி போயிருக்கலாம், சுப செய்திகள்லாம் கூட மாறி பெய்ந்திருக்கலாம், சில பேருக்கு காதல் கூட பிரிவினையில் போயிட்டு முடிஞ்சிருந்திருக்கலாம், பண விஷயத்தில் கூட நிறைய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்புகளை இது வரைக்கும் நிறையவே பெற்றிருப்பீங்க. நிறைய பேருக்கு எல்லாமே இருந்தும் கூட இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும், அந்தளவுக்கு எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கடந்த காலகட்டம். காரணம் குருவும் ராகுவும் உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்திருந்தது தான். லக்னாதிபதி எப்போதுமே வீக்காக கூடாது. இது மேச லக்னமாக இருந்தாலும் சரி, மேச ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் மேசத்தில் ராகு இருக்காங்களோ அவங்கள்லாம் இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மனசில் ஒரு இறுக்கத்தை உண்டாக்கியிருப்பார் ராகு பகவான். இந்த இறுக்கம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு நம்ம பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லி அலறது, நம்ம உடம்பில் கூட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. சிலருக்கு ஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாலினத்தவர்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நிறைய ஒரு நிகழ்வுகள், இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும், இதோட இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு தோணியிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் குத்திக்கிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட பிடிக்காது, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, சில விஷயங்கள் நம்மளை பயமுடுத்தும், சில விஷயங்கள் நம்மளை அழ வைக்கும். நிறைய பேருக்கு நம்ம எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கூட மனசில் வந்திருக்கலாம். யாருக்கும் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டீங்க, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டீங்க, யார் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இருந்தாலும் என்ன ரீசன், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு, இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த ஆடி மாதத்தில் நிறைய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய தானம் பலம் பெற்றா குலதெய்வ அருளோட நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கலாம். அளவில்லாத சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அளவில்லாத சந்தோஷம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதத்தை உள்ளடக்கி இந்த மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 4 வீட்டு சுபஸ்தானத்தில் சுக தாயார் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் அம்மா வழியில் இருந்த சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி தாய் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் அரசாங்கத்திலேயோ இல்லை போட்டித் தேர்வோ எழுதுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எழுதலாம், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவே கவனம் நிதானம்ங்கிறது தேவை. யோசித்து பணம் விஷயத்தில் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. புதன் முதல் 7 நாட்களில் சேர்ந்திருக்காரு. அந்த நாட்கள், அதாவது அந்த 7 நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்கள். மாதம் ஆரம்பித்த முதல் 7 நாட்கள் அந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5 பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 3 கிரகம், புதன் செவ்வாய் சுக்கிரன், இவங்க எல்லாருமே சேர்க்கை பெற்றிருக்காங்க. எப்போதுமே பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் நிச்சயமாக பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆடி மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலைகள் லாபகரமானதாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை இல்லாமல் சும்மா இருப்பாங்க, திரும்ப இந்தியாவுக்கு வந்துடலாம், இல்லை உங்கள் சொந்த ஊருக்கே திரும்ப வந்துடலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க. அந்த காலகட்டம் மாறும், நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல சைன் பண்ண முடியும், ஓரளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும், அங்கே நீங்கள் சமாளித்து இருந்துருவீங்க, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்து அரசு வேலையில் இருக்கீங்க, அரசு துறையில் முன்னேற்றமே இல்லை, அதே மாதிரி யாரோ உங்களை ஏமாத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஏற்பட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேச்சு, சிந்தனை, செயல்கள் எல்லாமே மாறும், நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது விஷயம் செய்யலாம் அப்படின்னா முதல் 7 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கடைசி 25 நாட்களுக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விஷயமாகவும் எடுத்து போராடுங்க, கடன் சுமை குறையும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். காவல்துறை, பத்திரிகை துறை, எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதம் இது. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இது. திருமண பாக்கியம், அதுக்கு ஒரு அடித்தளம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கும் நீங்கள் திருமணத்துக்காக நிறைய முயற்சி எடுத்துருந்துருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே செட் ஆகலை, என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கல, இல்லை என்னோடய கேரக்டரை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல, இந்த எண்ணில் எனக்கு திருமணமே செட் ஆகலை, எனக்கு இனிமேல் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கும் சில பேருக்கு. அப்படிப்பட்டவங்க கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்கள் கனவுகள், உங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்பு, படிப்பு, கல்லூரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கிறது இருக்கும். அதே மாதிரி வேலையே கிடைக்கல, இல்லைனா கிடைச்ச வேலையை இப்போதைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்குது, தனிச்சு இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை டைவர்ஸ் ஆகிட்டு கூட இருக்கீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக மனம் விட்டு பேசுங்க. முதல் 7 நாளில், இந்த மாத தொடக்க முதல் 7 நாளில் நிச்சயமாக பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவீங்க. டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட நீங்கள் மனசு விட்டு பேசுகிறீங்க அப்படின்னா திரும்பவும் ஒன்று கூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்கள் உடல் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மற்றபடி அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யோசிக்காதீங்க. அதிக சிந்தனைகள் நீங்கள் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாலே மனக்குழப்பங்கள் தான் அதிகரிக்கும். அதனால் அதிகமாக எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எல்லா நிலைமையும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் மாறும், நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு